நாம் சிந்திக்க இருப்பது கடை தேர. கடை தேர பார்த்துருமா? கடை தேர பார்த்துருந்தாலும் கடை தேர்த்துக்கு வேண்டியதுதான், கடைசியோட வேணும் இல்லையா? கடை தேர், கடை தேர்தல் என்கிறது கடைசி நிலையிலிருந்து வெளியே வரும். கடைனா கடைசி அர்த்தம், கடைனா கடை வச்சுக்கிட்டு முட்டாய கடை வேண்டி கிடலாம் இல்லை இல்லையா? கடை தேர்தல் அந்த வாழ்க்கையில் இருந்து, சிக்கலில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து, அவஸ்தைகளில் இருந்து மீள்வது, வெளிப்படுவது, அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா, சந்தோஷமும் இருக்குது, துன்பமும் இருக்குது இல்லையா? ஒரே துன்பம்னு சொல்ல முடியாது, ஒரே சந்தோஷம்னு சொல்ல முடியாது. இரவு பகல் மாதிரி மாற்றி மாற்றி தான் வந்துகிட்டு இருக்குது. அப்போ அதை அப்படி போட்டுமே, இன்னைக்கு அதுதான் நாளைக்கு சிரிக்க போகிறோம், இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு கடை போகிறோம், அது ரெகுலராக வர்றது தானேன்னு சொல்லி ஒதுக்கி விட முடியாது. அந்த கடை தேர்தல் அதுதான். என்னன்னு சொன்னால், ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் இன்னொன்று முடிவு என்ன இல்லையா? சம்பாதிச்சுட்டே இருக்கோம், எதுக்கு செலவே பணமாட்டே சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா, ஒரு இடத்துல அந்த சம்பாதிக்கிறதுலே ஆசை முட்டிடும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு காலகட்டத்தில் சாப்பாடே வந்து வெறுப்பு தட்டிடும். ஏன்னா நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மனம் சார்ந்த வாழ்க்கை, அதனால எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு எண்ணவே கூடாது. இன்னைக்கு ஆசைப்படுற மனம் நாளைக்கு அப்படியே தவிர்த்துறோம், இன்னைக்கு தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் திரும்பி நின்றுறோம். மனம் வந்து வர்ணஜாலம் இருக்கும், நிறம் மாறக்கூடியது. அது என்ன பண்ணும், அப்படியே பல்கி அடிச்சுட்டே போயிட்டு இருக்கும். அதனால மனதை நம்பி வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் தெளிவு கண்டிப்பாக வேண்டும். தெளிவு இல்லைன்னு சொன்னால் அவங்கெல்லாம் வாழ்க்கையில் என்ன ஆயிடுவாங்க, அவங்க பெரிய பதவியில் இருந்தால் கூட, நிறைய பார்க்கலாம், பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்கெல்லாம் கூட அவங்களுடைய கடைசி காலம் என்பது சொல்ல முடியாத வேதனையிலும் துன்பத்திலும். தற்கொலை பண்ணவங்க இருக்கிறாங்க, சுட்டுட்டு சென்றவங்க இருக்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, கொலை பண்ணவங்க இருக்கலாம் இல்லையா? ஒரு அமைதியான ஒரு இறப்போ விரும்பி இறந்ததோ இருக்காது. நான் யாருடைய பெயரையும் நான் குறிப்பிட விரும்பல, பொதுவாக அது இந்த நாடு அந்த நாடு அரசியல்லாம் இல்லை, பொதுவாக உலக ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களிடமுமே அந்த முடிவு என்பது அவர்களால் தெரிய முடியாததாகவே இருக்கிறோம். முடிவு என்பது தெரிய முடியாததாக இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முடிவை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அல்ல, சாதாரண மனிதர்களுக்கு அது முடியாது இல்லையா? இப்போ முடிவை தெரியறதுனால எடுத்துக்கிட்டால் என்ன, அப்படியே சிலவர்கள் கேட்பாங்க, சரி முடிய தெரிஞ்ச கடைசி சாதாரணமாக போகிறோம், நான் இத்தனாந்தேதி சாக போகிறேன்னு தெரிஞ்சு அன்னைக்கு செத்து போகிறேன், அது எரிக்க போகிறேன், அடங்க போகிறேன், அப்போ அதை தெரியறதில் என்ன இருக்குது, தெரியாமல் போயிட்டுருக்கலாமே நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கா வந்துருமே, நாளைக்கு வந்துருமே, வந்துருமே, வந்துருமேன்னு சொல்லி பயத்தில் போயிடும். தெரியலன்னா நம்ம பாட்டு கடைசி நிமிஷம் வர சந்தோஷமாக வாழலாம், அப்படி பேசுகிறவங்கன்னா இருக்கிறாங்க. எதுக்காக தெரியணும், லைஃப் இஸ் எ த்ரில்லிங் ஆன் பாங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்தை வந்து நம்ம அறியாதவரை அது சந்தோஷமாக இருக்கலாம், அறிஞ்சிட்டோம்னா அதுவே நம்மளை வந்து சோகத்தில் ஆழ்த்திடணும்னு பயந்தவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த கண்ணோட்டத்தில் அல்ல வாழ்க்கை. நீங்கள் நடக்கிறது நடந்தால் நான் ஏற்றுக்கிறேன், நீ ஏற்றுதான் ஆகணும், நீ ஏற்றுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஓட முடியாது. அப்போ என்ன, நீ என்ன ஏற்றுக்கிறேன்னு சலிச்சுக்கிற இல்லையா? அது ஒன்று எப்படி விடும், விடாது. அப்போ அதுதான் நடக்கிறது தான் நடக்க போகுது, அப்புறம் என்ன இந்த பாடலாம், அப்புறம் எதுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன் இல்லையா? நீங்கள் இப்போ பார்க்கறது வரை தான் பேசிகிட்ருக்குறீங்க, கேட்கறது வரை தான் நினச்சிட்ருக்குறீங்க, பார்க்காத விஷயம்னு இருக்குது, உங்களை தாண்டிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது தாண்டது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்புறம். இப்போ நீ இப்போ மாட்டியிருக்கிற இந்த வாழ்க்கை இப்படி இருந்ததுனால தான் மாட்டினேன்,
இதுக்கு முன் என்மாக்கள்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போது அது காத்து அடிச்சு என்ன பண்ணிடுச்சு, பொண்ணு வந்து தள்ளிடுச்சு. இப்ப மனப்படக்கூடிய அவஸ்தைக்கு முன் என்ன காரணம்? அப்ப இதே மாதிரி அடுத்தால வரக்கூடிய ஜென்மங்களுக்கும் இப்ப நம்மளை சரி பண்ணலைன்னு சொன்னா அங்க வந்துடுவோம். அது முதல் நம்ம உணர்ந்துக்கணும் இல்லையா? எந்த ஒரு காரணமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்ப அந்த காரணத்தை தெரிந்தால்தான் இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது, தெரிஞ்சிட்டது இதுதான் நடக்கும்ங்கிற போது சந்தோஷமா இருக்குது, ஏற்றுக்கிறோம். இப்ப இறப்பு வந்து உங்களுக்கு அதிர்ச்சியே கிடையாது, ஏன்னா உலகத்துல எல்லாரும் ஜெயிச்சுட்டு தானே இருக்கா. அப்ப இறப்பை பத்தி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா வேண்டியவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து எப்படி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், ஆனா அப்புறம் வாழ்ந்துட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்ம தாத்தா போயிட்டாரு, தாத்தாவுக்கு தாத்தா போயிட்டாரு, அம்மா போயிட்டா, அம்மாக்கு அம்மா போயிட்டா, பகுதி வீட்டுக்கார போயிட்டா, ஏற்ற வீட்டுக்கார போயிட்டா, எல்லாருமே போயிட்டு இருந்தா நம்மளும் போகத்தான் போறோம்னு மனம் தெளிவடைந்த ஒரு விஷயம். அதனால நீங்க இறப்பை காட்டி ஒருவர் வந்து மிரட்டுவது என்பது இயலாது. ஆசையினால ஐயோ நான் செத்துக்கிறேன்னு கொஞ்ச நேரம் சும்மா சொல்லுவான், ஆனா அவனுக்கே தெரியும் நம்ம செத்து போவோம்னு தான். நான் சாக மாட்டேன்னு யாருமே நம்புறது இல்லை, நம்பவும் முடியாது, நம்புறது இல்லை. அதனால சாவை பத்தியெல்லாம் நீங்க காட்டாதீங்க. கடை தேறுவது என்பது இறப்பை பற்றியோ சாவிலிருந்து மீள்வதை பற்றியோ அல்ல, கடை தேறுவது இல்லையா? இந்த நிலை மீண்டும் வராது இருப்பதற்குள்ள வழிமுறைகளை தேடும், அதான் கடை தேறும். இன்னும் இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது. அப்ப இந்த நிலை வராம இருந்தா நம்ம எங்க போவோம்? முதல் நீ எங்க இருந்தே அங்க போவோம். உடனே நீ சொர்க்கத்து போவாங்க போவேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப சொர்க்கம் எங்க இருக்கு சொல்லு, சொர்க்கம் எங்க இருக்கு சொல்லு, என்ன காட்டு, போனவனே சொல்லு. போனவன் எவனுமே திரும்பி வந்ததில்ல, எவனும் சொன்னதில்ல, அப்புறம் என்ன கதை பேசிட்டு இருக்கேன் பாங்க, பேசி சொல்லலாம் இல்லையா? சொர்க்கத்துக்கு போகலாம், வானலோகத்துக்கு மேல போகலான்னா போன வேணாவது திரும்பி வந்து சொல்லியிருக்கான, எல்லாம் இங்கே இருக்கிறவன் தானே பேசிட்டு இருக்கான். அப்ப இருக்கிறவன் பேசுறதுனா கதை தானே, எப்படி நம்புறது? அறிவுள்ளவன் கேட்பானா கேட்க மாட்டானா? அதானே நியாயமானது இல்லையா? அதுக்கப்புறம் பல்கி அடிச்சிருவாங்க, என்ன சொல்லுவாங்க, சொர்க்கம்னா இத்தனை சந்தோஷமா இருக்கும்ல, இப்படி வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி வாதாடுவதுக்கு நமக்கு நோக்கம் அல்ல, நமக்கு வந்து வார்த்தை விளையாடுவது நோக்கம் அல்ல, நமக்கு வேண்டியது வந்து இந்த வாழ்க்கையினுடைய இலக்கணத்தை, வாழ்க்கையினுடைய லட்சணத்தை, வாழ்வின் லட்சணம், அதை நாம உணரும். வாழ்வின் லட்சணத்து இப்ப எதை எடுத்தாலும் அதை பற்றி உள்ள சூட்சமம், அதை பற்றி உள்ள உண்மை தெரிந்தால்தான் அதனோடு நம்ம பயணிக்க முடியும், அதை அடைய முடியும். இப்போ ரெண்டு பாட்டில பத்தில் இருந்து பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கும், டக்குனுக்கும் எடுத்து குடிச்சிடக்கூடாது. குடிச்சிட்ட பார்க்கறது ஒயிட்டாக தான் இருக்குது, ஒன்று திராவகமாக இருக்கும், ஒன்று வாட்டராக இருக்கும், ரெண்டும் வெள்ளை பாட்டில் தான், எழுதவே இல்லை. அப்போ எழுதியிருந்தால் தெரியும் இது வந்து ஆசிட்டு இது வாட்டர்னு சொன்னால் நம்ம வாட்டர் போய் எடுக்கலாம். அப்போ அங்கே எழுதப்படவில்லை, நமக்கு தெரிவிக்கப்படவில்லை, நம்ம தெரியலைன்னு சொன்னால் கவனம் வேணுமா வேண்டாமா இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கையை பற்றி உள்ள அறிவு நமக்கு வேண்டும், அது அடுத்தவர்கள் நமக்கு அறிவிக்க வேண்டும், அல்லது நாமளாவது அதை தேடி தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதான் நிறைய சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிட்டம்பா, வாழ்க்கையில் இன்னும் வேலை என்ன இருக்குது, இன்னும் கேட்கறதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் அனுபவம். எவனை நம்மளாலும் ஏமாத்ததான் செய்யும், என்ன சேர்த்து வச்சாலும் காணாமல் போகுதான் போகுது, அப்புறம் எதுக்கு இருந்து அடிச்சுக்கிறான், எல்லாம் நான் போட்டுட்டேன், உறவுகளை நம்ப முடியாது, ஊரை நம்ப முடியாது, ஏன்னா ரொம்ப அழகாக சொல்லிட்டு வாழ்க்கையில் தான் இருப்பாங்க. அப்போ சரி நம்பல, அடுத்த கட்டம் என்ன அது தெரியாதுமாங்க. அப்போ அதையும் அனுபவிச்சாதான் சொல்ல முடியும்னா மீண்டும் இதை குளிர விழுந்தால் தான். அப்போ எதுவரை தான் போகுது? கண்ணதாசன் ஒருவரே சொல்லியிருப்பார் அழகா, சாவு எப்படி இருக்கும்னு கேட்டால் செத்து பார்த்தா தான் தெரியும், சாகாமல் தெரியாது இல்லையா? அப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே நான் அனுபவிச்சது பிறகு சொல்கிறேன், அனுபவிச்சது பிறகு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அந்த அனுபவம் என்பது உன்னை இடப்பெயர்ச்சி பண்ணிவிடும். அப்போ இடம் பெயர்ந்தனா நீ யார்த்து சொல்ல முடியும், எப்படி சொல்லணும், உருவமாக இருக்கிறவரை பேசலாம், அருவமாக போயிட்டேன்னா யார்த்து பேச முடியும், அப்போ வாய்ப்பு கிடைக்காது. அப்போ உனக்கு இப்போ வழங்கி இருக்கக்கூடிய இந்த உருவத்தில் ஏன்னா இதுதான் புல்லாங்குழல், இந்த உடம்பு புல்லாங்குழல், ஏழு துவாரம் மாதிரி நவ துவாரம் இருக்குது,
அதுல வந்து காத்து உள்ள போந்து 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 சரிகமா பயணிச்சா பாடிக்கிட்டே இருக்குது இல்லையா? அந்த சுரங்கை போறதுக்கு தக்கவாறு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உடம்பை கீழே போட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து எந்த வித கீர்த்தனைகளோ எந்த சொர வெளிப்பாடுகளோ சுகமான கானங்களோ ராகங்களோ வருவதில்லை. அப்ப அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்ததுக்கு காரணம் இந்த அனுபவங்களை அறிந்து கொண்டு அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்துவது. நீங்க இந்த அனுபவத்தோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. இந்த அனுபவத்தை குப்பையில்தான் கொட்டணும். வச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு நான் சின்ன வயசுல படிச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் மரத்துக்கு மேலேயே இருந்தேன், குடியும் கொட்டை சாப்பிட்டேன், அவங்க என்ன விரட்டினாங்க, நாங்க ஓடணும், அப்புறம் வாத்தியார் திட்டினாரு, அப்புறம் நம்ம வந்தோம், அப்புறம் இந்த பள்ளியிடத்துல இருந்து இன்னொரு பள்ளியிடத்துக்கு போயிட்டோம். கதை எழுதி எதுக்கு? நமக்கே இன்னும் ரெண்டாவது அதை அனுபவிக்க முடியாது. அது முடிஞ்சு போன விஷயம் இல்லையா? இது அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அவன் நீ புளியங்குடத்துனா அவன் என்ன பண்ணுவான், வாங்க அவடுத்துமா இல்ல? அவங்கவுங்க அனுபவம். இத பேசுறதுலயே சொல்றதுலயே பிரயோஜனமே இல்லை. யாருமே தன் அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்வதில் பயம் கிடையாது. இது அவர்களுடைய கர்மாவுக்கு உள்ள வந்த வினை. அப்ப அந்த வினை நாம அதை தெரிஞ்சுக்கிறதுனால அடுத்த கட்டம் இதை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெவர். ஏன்னு சொன்னா நீங்க நினைச்சு அப்படி நடக்கவும் இல்லை, நீங்க நினைச்சு அதை நிறுத்தவும் முடியாது. கதை எழுதப்பட்டது வேற ஆள் எழுந்தது, டைரக்ட் பண்ணது வேற, அதுல ஜஸ்ட் ஆக்டர் நீங்க தான். போன படம் சோகப்படம்னா அடுத்த படமும் இதோட சோகப்படமா இருக்கலாம், இல்லையா சொல்ல முடியாது. அப்ப உங்களை மீறி அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால நான் அனுபவத்தை வச்சு நான் என் வாழ்க்கையில தப்பிச்சுக்குவேன்லாம் சொல்ல முடியாது. அதே அனுபவம் ரெண்டாவது வரலாம். ஒரு முறை தான் வாழ்க்கையில ஒரு அனுபவம் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை உங்கள் கையை தாண்டியது, வாழ்க்கை உங்கள் கையை தாண்டியது, உங்க கையில கிடையாது. எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அது நடந்துகிட்டே இருக்கும், எது வேணும்னு கேட்குறோமோ அது ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை நம்ம எல்லாம் பட்டு தெளிஞ்சிட்டோம்னு திரும்புவோம், அப்போ தான் பட்டுன்னு ஒரு அடி விடுவோம் இல்லையா? வாழ்க்கையை சிந்திப்பதை விட்டு, இந்த வாழ்க்கையை சிந்திப்பதை விட்டு வாழ்க்கையின் சூட்சமத்தை சிந்திப்பது, இதுதான் இதில் தெளிவு. வாழ்க்கைங்கிறது வந்து நீங்கள் வளர்ந்தோம், ஒரு கல்யாணம் பண்ணோம், ஒரு பிள்ளை இருந்தோம், குடும்பத்தை வாழ்கிறோம், அப்புறம் போகிறோம்ங்கிறது இல்லை. இது வாழ்க்கை, இது நிகழ்வுகள், நிகழ்வுகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது இல்லையா? இது உங்கள் கர்மா அப்படி எழுதப்பட்டது. உங்கள் கர்மா வேறையாக இருந்தால் இப்போ மெலடியாக இருந்தால் அப்போ ஹாப்பியாக மாறும், இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கர்மா ஓவராக இருந்தால் ஹரராக மாறும். அது உங்கள்கிட்ட இருந்த மாவுக்கு தக்க பணியாரன்னு சொன்ன மாதிரி உங்கள் கர்மாவுக்கு தக்கவாறு எழுதப்பட்டது. நீங்கள் இதையே படிச்சுக்கிட்டு இதையே உணர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு நிறைய இதுவரை உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் காவியம் படிப்பது, இலக்கியம் படிப்பது, கதை சொல்வது எல்லாம் அந்த நிகழ்வுகளை வச்சே பேசிட்டு இருந்தாங்க. அவனை நம்பாதப்போ அவன் ஏமாந்துவான், எல்லாருமே ஏமாத்துவாங்க, எல்லாரும் ஏமாந்த மாட்டாங்க இல்லை. ரொம்ப மோசமானவன், அதே மோசமானவன் இப்போ துரியோதனனை சொல்கிற பொழுது ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கர்ணனை பொறுத்த அளவுக்கு கர்ணன் சொல்லுவான், உலகத்துல எனக்கு துரியோதன மாதிரி ஒரு நல்லவன் கிடையவே சேரும், நல்லவன் கிடையாதும்பா இல்லையா? ஏன் எல்லாரும் நிக்கிறாங்க, அத்தனை பேர் நிக்கிறாங்க, நீ அரசன் கிடையாது, நீ வந்து யார் இல்லை அரச குலத்தவன் கிடையாது, அதனால நீ வந்து இந்த போட்டிக்கு வர முடியாது, என்ன ஏளனம் பண்றாங்க, தலை குனிவு, அவமானம், செத்தரலாங்கிற மாதிரி இருக்குது, இவ்வளவு வீரம் இருந்து எனக்கு பலன் இல்லையே, இந்த போட்டியில கலந்து கொள்ள முடியவில்லையேன்னு நினைக்கும் போது என்ன பண்றான், முடி எடுத்து என் தலையில முடிந்து அங்கத நகரத்தை அரசனாக்கினான். யாரு? துரியோதனன். அப்போ நட்பு அவன் எவ்வளவு உணர்ந்துருக்கான், இது மட்டுமா? அவனோட துரியோதனோட மனைவியோட நான் சொப்பட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன், ஆடிட்டு இருக்கும்போது விளையாட்டுல என்ன ஆகுறது, ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ துரியோதனன் அங்க வருது, அவளுக்கு தெரிஞ்சிருது இல்லையா? அப்போ அவனுடைய காலடி ஓசையும் அதை அவன் போடக்கூடிய ஸ்ப்ரே போட்டிருப்பான் போட்டுருக்க அந்த வாசம் தெரியும், இங்கே கண்டுபிடிச்சிருவாங்க. பொம்பளைலாம் ரொம்ப சென்சிட்டிவ், அவளையாவது சில நேரத்தில் கேப்ப மாதிரி மாதிரி உட்காந்துருப்பான், ஆனால் பொம்பளை எப்படி, ஏன்னா அவன் குழப்பையாக தானே,
இந்த மாப்பு முடிக்கிறது தானே இருந்தான். இப்ப என்ன பண்ணிடுவா, இவங்க விளையாடிக்கிட்டே இருந்தாலும் அவன் வாராங்கிறத உடனே எடுத்துட்டு தப்பு எழுந்திருக்கிறதுக்கு அவன் வந்துட்டான். இப்ப அவன் வர்றது செவருக்கு அங்க எவ்வளவு தெரியுது இல்லையா, அந்த கால் சத்தம், அந்த செருப்பினுடைய சத்தம், அவனுடைய ஸ்பிரேயினுடைய இது, அதெல்லாம் வச்சுட்டு நம்மளாலதான் வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, புருஷன் வந்து மரியாதை கொடுக்கணும்னு அந்த அம்மா என்ன பண்ணிட்டு உடனே என்ன பண்ணிட்டு எழுந்துச்சு, எழுந்து போட போச்சு. ஆனா அங்க என்னாச்சுன்னா, அந்த கட்டத்துல காய் உடுத்தும் போது யாருக்கு சாதகமா இருக்குது, கர்ணனுக்கு சாதகமா இருக்கு. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், நீ தோத்துலன்னு சொல்லி பயந்து விடுது, முடிச்சுட்டு போ விளையாட்டு. ஏன்னே டப்பு என்ன பண்ணுவான், கையை பிடிச்சி எடுப்பான். இவன் கையை பிடிச்சி எடுக்கவும் யார் வரா, துரியோதனன் கரெக்டா வாசல் வந்தான். அப்படி பாக்குறான், இவ பதறிதான். யாரு கூட்டுக்காரி, என்ன பண்ணான், இவெல்லாம் கை பிடிச்சி இருந்தான். தப்புனாவா அப்படி ஏகிறதா, கையை தட்டிட்டு அப்படி ஏகிறதா, ஏகும் போது அந்த கைப்பட்டு கழுத்துல கிடந்த முத்து மாலை செதறி விழுது. இது இயல்பான நடக்கக்கூடிய விஷயம், செதறிடுச்சு. அப்படி முத்தெல்லாம் கிடக்குது, கர்ணன் பயந்துட்டான். கர்ணன் என்ன ஆயிட்டா, ஐயோ போச்சு நீங்க அவ்வளவுதான். ஏன்னா துரியோதனை பத்தி தெரியும், அவன் செம மூசுட்டு, அது அவன் பொண்டாட்டி கையை பிடிச்சி அவன் கழுத்துல இருந்த மாலை மணி சிந்தி இருந்தா விடுவானா, என்ன சொன்னாலும் ஏற்றுக்கானுங்களா இல்லையா, பதறிட்டான். அதான் அந்த இடத்துல தான் சொல்றான், அந்த நேரத்துல வயிற்றுல கலங்கின கலக்கிறது பாருங்க, அது அப்படியே உயிர் போன மாதிரி பதறிட்டு நிற்கிறான். அவளும் பயந்துட்டான், என்னத்த சொல்றது, இதுதான் உங்க விளையாடுற ஆட்டமானவன். ஒரு வார்த்தை கேட்டான்னா அந்த ஒரு வார்த்தையை குத்திரும் வாழ்க்கை போற இல்ல, விளையாடுறீங்களா, நான் விளையாடுங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பாடு போனாலே போதும். ஆனா என்ன பண்ணா, எப்படி அதான் பண்பு, அதுதான் பண்பு, அதான் மனிதனுடைய அந்த அறிவினுடைய நிலை. சூழல்களை வந்து என்னைக்குமே கணிக்க கூடாது, அது விதியாகவும் விளையாடலாம் இல்லையா, அது வந்து மறைவாகவும் இருக்கலாம். அவசரத்துல பேசுறதுங்கிறது ஆபத்தான விஷயம், பேசுறது வார்த்தைகளை கொட்டவே கூடாது இல்லையா, அது அறிவின்மை. என்னாய் போச்சுது, அது வந்த துரியோதனை தப்புல என்ன பண்ணா, உட்காருங்க உட்காருங்க, யார் ரெண்டு வரையும் சொல்றான், உட்காருங்க உட்காருங்க, எடுக்கவோ போக்கவோம், அந்த வார்த்தை போட ஒரு பாடல, எடுத்து தரவா இல்லை நான் இதை வந்து கோத்து தரவா, அந்த கோத்து தரதுன்னு சொல்லக்கூடிய பொம்பளைகளுக்கு தெரியும், ஒரு நூலை கோக்கணும் ஒரு மணியை கோக்கணும்னா டெய்லருக்கும் தெரியும், அந்த ஊசியினுடைய அந்த துளையில வந்து நூல உள்ள செலுத்தி அப்புறம்தான் நம்ம தைக்க முடியும் இல்லையா. அப்போ ஊசியில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைக்கு உள்ள இந்த நூலை உள்ள நுணைக்கணும்னா நக்கி 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 அதை வளைச்சி தேய்ச்சி அந்த நூல் முனை என்ன பண்ணணும், நல்லா ஷார்ப் பண்ணி அது பிஞ்சுக்கிட்டு இருக்கும், பார்க்கறதுக்கு நூல் முனைன்னு இருக்கும், ஆனால் என்ன ஆகும், அப்படியே ஸ்ராட்ச மாதிரி இருக்கும், அது உள்ள போகாது இல்லையா. அப்ப அதை ஒரு நிலைப்படுத்தி அதை குழுக்கணும். அப்ப அது பண்ணணும்னா எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு ஒரு நிலை வேணும், அந்த செஞ்சுட்டு பாருங்க, பொறுமையும் வேற சிந்தனையே இல்லாம அதுல பண்ணாது, எல்லாம் கையில குத்துக்கணும், ஊசி கீழே விழுந்துடும், இல்ல நூறு போயிடும், எவ்வளவு நேரம் முடியாது. அப்ப ரொம்ப தெளிவா இருந்தா கண்ணு எப்படி இருக்கணும், அவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும், மனமும் ஒரு நிலைப்பட்டிருக்கணும், அப்பதான் அந்த ஊசிக்குள்ள நூலை நுழைக்க முடியும். இப்ப அவன் அதுக்கு நான் தயாரிங்களான், அப்ப நான் இப்ப என்ன இருக்கிறேன்னு சொன்னா, நான் இதை பத்தி கலங்கவே இல்லை, நான் இதை தப்பா நினைக்கவில்லை, என் மனம் பதறவில்லை, என்னால இப்ப நூல் போக்க முடியும் என்கிறத மறைமுகமா தெரியும் இல்லையா. நூலை போக்குறதுங்கிறது, அப்ப அந்த நிலையில் நான் இப்ப இருக்கிறேன், நான் ஒண்ணும் ஏங்கிறது பதுக்குங்க, அப்ப எடுத்து தருவா போட்டு தருவான்டா, நான் இதை ஒண்ணும் தப்பா நினைக்கல, நான் இதெல்லாம் எடுத்து தந்துருட்டா, நீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம், நீங்க நீங்க விளையாடுங்க, நான் இது தரேன் அடுத்த கட்டம், இன்னும் அவங்களை விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறது, இதை நான் பாக்குறேன், நீங்க விளையாடுங்கன்னு சொல்றதுன்னு கருத்தா, எடுக்கவோ போக்கவோ. இப்ப நான் இந்த இடத்த பாருங்க, அப்படியே கர்ண சொல்றோம், எப்படி துரியோதனை தப்புன்னு சொல்லுவீங்க, கிருஷ்ணர் வந்து கூப்பிடுறாரு,
ஏன் நீ இங்க இந்த பக்கத்துல வந்திருப்பா எங்க பாண்டவர் பக்கத்துல வந்துரு அப்படியே அவனை உண்மை நிலையை தான் சொல்ற உண்மை நிலையை தான் சொல்ற நீ வந்து அநாதை கிடையாது தப்பா நினைச்சிட்ட உனக்கு அம்மா இருக்கு நீ தாய் இறந்தவன் நினைக்காத உன் தாய் இருக்கிறா உன் தாயும் சாதாரணமானவள் அல்ல குந்தி எப்படி சொல்றாரு பாருங்க உன் தாய் குந்தி அந்த பாண்டவர்களுக்கு எல்லாம் தாய் நீ தான் மூத்த பையன் நான் உன்னை உங்க அம்மாட்ட சேர்த்து வைக்கிறேன் உங்க அம்மாட்ட பாத்துறேன்னா அந்த பக்கத்துக்கு வந்துரு அப்பதான் சொல்றேன் இல்ல நான் என் தாயை பார்க்கணும்னு தேடினது உண்டு திட்டினது உண்டு என்ன அனாதை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி நான் வந்து யாருன்னு தெரியாம அரைஞ்சேன் நான் வந்து ஏன்னா ஒரு சாபம் வாங்கியிருப்பான் ஒரு முறை ஒரு முனிவர்கிட்ட பலராமன்கிட்ட இல்லையா அவர்கிட்ட சீடனா இருப்பான் சீடனா இருக்கிற பொழுது அந்த பலராமர் என்ன பண்ணுவார் இவனுடைய மடியை தலை சாய்த்து கொண்டு அவர் உறங்கி கொண்டிருப்பார் அப்போ அந்த நேரத்தில் அதான் சோதனைகள் வாழ்க்கையில் வந்து உங்களை சோதனை என்ன பண்ணோம் உங்களை சாதிக்க வைப்பதற்காக வருது எல்லாருக்கும் சோதனை வராது சோதனை யாருக்கு வரும்னா நல்லவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல ஞாபகம் வச்சுருக்கோம் கெட்டவனுக்கு சோதனையே வராது நீங்க சொல்லுவீங்க அவ்வளோ கெட்டவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கான் நான் நீ நல்லவனா இருந்தால் தான் சோதனை தங்கத்துக்கு தான் என்ன வரா நெருப்புல உருக்கம் மற்றது வராது உருகி அடிச்சு அது நகையமாக போட்டு உருக்குறான்னா அப்போ சோதனை வருதுன்னா நம்ம நல்லவனாக இருக்கிறோமா நம்ம நல்லவனாக இருக்கிறோமா நம்ம தெளிவாக இருக்கிறோமா நம்ம ஞானத்தில் இருக்கிறோமா இல்லையா நம்மளை கடவுள் அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்மளும் சாதாரணமாக இருந்தோம்னா அந்த வாய்ப்பு போயிடும் ரொம்ப நீங்கள் பாருங்கள் எல்லா மகான்களுக்கும் இந்த வறுமை துன்பம் சோதனை என்பது வழங்கப்பட்ட உண்டு ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பரிசு அவங்களுக்கு பரிசையில் தோத்துட்டேன் முடிஞ்சு போச்சு நீ அவள் பாடம் படித்ததே பிரயோஜனம் இல்லாமல் இல்லையா இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து சொல்லுகிற பொழுது இவன் சொல்கிறான் நான் வந்து நான் அரச குலத்தவனா யாருன்னே தெரியாம சத்திரியனா யாருன்னு தெரியல அப்படி நான் குடித்தேன் எனக்கு வந்து பலராமன் இருக்கிற பொழுது பலராமனோட இருக்கிற பொழுது அவருடைய என் மடியில் அவர் படுத்திருக்கிற பொழுது ஒரு கரும் வண்டு வண்டு என்னுடைய தொடையில் தொலைக்குது எப்படி இருக்கும் ஏன்னு லேசா படிச்சாலே கொசு கடிச்சாலே கிடந்த ஆளா இருக்கும் கருவண்டி எப்படி இருக்கும் தொடையில அப்படியே ட்ரில் போடுது பாக்குறான் அப்படியே வலிக்குது ஆனா லேசா அசைஞ்சாலும் அந்த இடம் பாக்குங்க வேறையாவது எங்கேயா இருந்தா பாருங்க தொடையில கொடுத்துருக்குறாரு அப்ப அசை லேசா வந்தா கூட அதை சொல்றார் தூக்கம் பெயரக்கூடாது குரு தூங்குறார் இதுதான் குரு தொண்டு எவ்வளவு அந்த கதைகள் வச்சிருக்கான் பாருங்க குரு தொண்டு எப்படி இருக்குது ஒரு மெல்லிகளான கூட அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அதுதான் கிழமை வாட்டி எப்படி என்ன கிழமை கிழமை தூங்கிருக்க எழுந்து ஏன்னா என்ன ஆகும் முடிஞ்சு போச்சு இல்லையா அந்த தொண்டு வந்து எப்படி இருக்கணும் அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும் தாங்கக்கூடிய தன்மையா இருக்கும் அதுதான் அந்த கதைகள்லாம் வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பலராமர் வந்து தூங்கிட்டு இருக்கிற பொழுது இந்த கரும் வண்டு தொலைக்குது தொலைக்குது அந்த வேதனையை அப்படியே தாங்கிட்டு இருக்கான் கண்ணெல்லாம் சிவக்குது கண் கலங்குது நீர் வடியுது அசையில் போத்துட்டான் ஏன்னா இன்னும் பலசாலி வீரம் வேற ஆனாலும் எந்த தான் வீரம் இருந்தாலும் இல்லையா வேதனையை தாங்குற அளவுக்கு தானே முடியும் அதையும் தாங்குறான் இப்போ அந்த ஆள் தூங்கி எழுந்துட்டார் தூங்கி எழுந்தவர் முகத்தை பார்க்குறாரு முகம் வந்து அப்படியே கண்ணெலாம் ரத்தம் கட்டி போய் இருக்குது நீர் இருக்குது என்னாச்சு காரணம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் குருவாச்சு இல்லையா இன்னும் கேட்குறாரு சொல்லுப்பா என்னாச்சு ஏன் என்னன்னு இல்லை ஒன்றும் இல்லைன்னு இன்னும் ஒன்றும் இல்லை ஏன்னா அப்படி பார்த்தா இந்த தொழிலுக்கு வந்து இந்த தொழில் இருக்குது ரத்தமாக ஓடிது என்ன வண்டு தொலைச்சிதுன்னு சொல்ல போய் சொல்ல முடியாது இல்லையா வண்டு தொலைச்சிது அப்புறம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறதுனால நான் அதை சலிச்சுக்கிட்டே தாங்கிக்கிட்டேன் அவருக்கு ஷார்ப்பேன்
அப்போ நான் தூங்குனது எழும்ப கூடாதுன்னு நீ இவ்வளவு பெரிய வேதனைய தாங்கிக்கிட்டியான்னாரு. ஆமாண்ணா அடப்பாவின்னாரு. அது பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நீ ஒரு பிராமணன் சொன்னா இந்த அளவுக்கு உனக்கு என்ன இருக்காது, இந்த ஊக்கம் இருக்காது, இந்த பலம்லாம் இருக்காது. இது சத்திரியனுக்குரியது. சத்திரியனால தான் இவ்வளவு வேதனைகளை தாக்கக்கூடிய அந்த உடல் பலம் இருக்கும். பிராமணனுக்கு இந்த அளவுக்கு பலம் இல்லை, மனோபலம் இருக்கும், உடல் பலம் குறைவு. அப்ப நீ இவ்வளவு தாங்கிருக்குன்னா நீ வந்து பிராமணன் இல்லை. முதல் பிராமணன் சொல்லிதான் அவர்கிட்ட சேர்ந்து வித்த கத்துக்கிட்டு இருந்தான். இல்லைன்னு சொன்ன இப்ப சொன்னான், எனக்கே சாமி நான் யாருன்னு தெரியாது, உங்கள்ட கத்துக்கிறதுக்காக தான் நான் பிராமணன் சொன்னேன்னு சாபம் போட்டேன். நிலைகளை பார்க்கணும். அப்போ இப்படி எல்லாம் நான் வாழ்க்கையில் அவஸ்தப்பட்டு அல்லோலப்பட்டு வந்த என்னை என்னை ஒதுக்காம எனக்கு ஒரு நாடு கொடுத்து எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்து இல்லையா இன்னைக்கு இந்த அவையில எல்லாரும் மதிக்கிற மாதிரி என்னை வச்சிருக்கிறான்னா அந்த துரியோதனுக்கு நான் துரோகம் பண்றதான். இதான் நட்பு. அப்ப நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, உலக ஒருவரை தப்பு தப்புன்னு சொல்லுது இல்லையா, அந்த தப்பு பார்வை எல்லாருக்கும் தப்பா இருக்க மாட்டாங்க. அவரவர்கள் நிலைக்கு அவரவர்கள் ஓன நிலைக்கு நீங்க பார்த்து நீங்க நல்லவனா தான் போதும், அடுத்தவங்களை விமர்சிக்காதீர்கள். அதுக்கு ரைட்டே கிடையாது. நீங்க வாழ்க்கையில கடை தேறணும்னா நீங்க கடைபிடிக்க வேண்டிய முதல் கோட்பாடே இதுதான், அடுத்தவர் கர்மாவுக்குள் நுழையாது, உங்க கர்மாவை மட்டும் பாரு, அப்பதான் கிடைக்கிறது. இல்லைன்னு சொன்னா மத்த கர்மாலாம் வந்துடும். தேவையில்லாமல் நம்ம போலும்போது, தேவையில்லாமல் திட்டுவது, தேவையில்லாமல் அந்த கர்மாக்கள் அள்ளி எடுத்துக்கொள்வது. தயவு செய்து ஞானத்தில் செல்பவர்கள், திரும்பி அற வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் என்ன பண்ணா, அடுத்தவர் கர்மாவுக்குள் நுழையவே கூடாது. அது நல்லதுன்றது அவங்கவுங்க தலையெடுத்து, அதுதான் ஞானம். உங்களுக்கு சரியே கிரியே யோகம் ஞானம் சொல்லி ஞானம் மேல போகுதுன்னு சொன்னா இதெல்லாம் தாண்டிடும். இப்போ பக்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தி பதறும், ஆனா ஞானம் என்ன பண்ணும், அசைவே. அம்மாவே செத்தாலே அவள் கர்மா முடிஞ்சுட்டு போய் தண்ணிக்கு போயிட்டே இருப்பான், அவன் தான் ஞானம். ஐயோ என் தாயே சொல்லிட்டான்னா அவன் யோகி. நானும் சென்று போவேன் கூடன்னு சொல்லிட்டான்னா அவன் பாகி. அப்ப இவன் வந்து கல்லு, இவனுக்கு உருக்கமே இல்லை, பாசமே இல்லை, ஈரமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அறிவே இல்லை. நம்ம வாழ்க்கையில கடை தேறணும்னா கடைசியில போய் நிக்க கூடாது, முதல்ல நிக்கணும். கடை தேறது, ஆனா கடைசியில என்ன கடை தர முடியாது, ரேஷன் கடைக்கு போறீங்க கீழ இல்ல, லாஸ்ட்ல நின்னீங்கன்னா எல்லாரும் போட்டு எல்லாரும் போட்டு நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன்னு கடைசியில நின்றுட்டு தான் கடை சாப்பிட்டு போயிடுவான். பாதி பேர் போகும்போது ஸ்டாக் இல்லைன்னுருவான், சொல்ல வேணா சொல்ல மாட்டானா. அப்ப நம்ம என்ன பண்ணா, தாதி போகணும், நேரமே போய் நிக்கணும். முதல்ல ஒரு கல்ல விட்டுறணும், பச்சிடணும், அப்புறம் எவ்வளவு தெரிஞ்சவங்கள போய் நீ நின்னுக்கோன்னு சொல்லி அனுப்பி விடணும். அப்புறம் நம்ம பின்னாடி நம்மளும் போனோம் இல்லையா, நம்மளும் போய் நின்றுக்கணும். அப்புறம் யார் வாரன்னு பார்க்கணும். இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நின்றுனா மெதுவும் அந்த கார்டை கொடுத்துட்டு அவங்க கூப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வர முடியா இல்லையா. நான் என்ன பண்ணுவான், சக்கரை இவ்வளவு நேரத்து இப்பதான் முடிஞ்சு போச்சுமா, நீங்க 25 பேரை நின்று 2.5 மணி நேரமா கிட்ட போகும்போது சக்கரை கிடைக்கல, வேண்டியது பருப்பு கிடைக்கலன்னா என்ன ஆகும் வாழ்க்கையில? இப்படிதான் வாழ்க்கையில தொலைக்கிறது எப்படி பண்றாங்கன்னா, கடைசியில் நிற்கிறேன் கடைசியில் நிற்கிறேன்னு தானா போயிடுவான். எங்க போனோம், மென்னு போனோம், ஏதுனால நான் தான் முதல் பங்கு எனக்கு. அந்த முதல் பங்கு எடுக்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது, ஏன்னா முதல் மன உறுதி வேணும், அப்புறம் வந்து எது ஆனாலும் ஏத்து நிற்கக்கூடிய தைரியம் வரணும், தொண்டு செய்யறதுக்கு முழுமையா தன்னை அர்ப்பணிச்சிருக்கணும், அவ்வளவுதான் மென்று நினைக்க முடியும். ஒரு கூட்டம் போகுது, கொடிக்காத்த குமரன் இன்னைக்கு சொல்றான் துடு கம்பேங்கிறான், ஏ நீ என்ன எத்தனை யாரும் தானே, நான் கூட நான் மென்னுக்கு போறேன். அப்ப மென்னுக்கு போகும்போது முதலாளி அவ்வளவுதான் உள்ளோம், முதலாளி அவ்வளவுதான் உள்ளோம்,
ஐயோ அடியே படக்கூடாது ஏன்னு சொன்னா காணாம போயிருவான். அந்த கூட்டத்தில் படம் ஒரு பேர் நீங்க கேட்க தெரியாது. ஆனா முன்னாடி போய் அடி வாங்கி சேர்த்த குமரன் வரலாறு, வரலாறு வாழ்ந்ததற்கு வரலாறு இருக்குது இல்லையா. அப்ப நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், மற்றவர்களுக்கு பாடமாகணும். நம்ம தொண்டையும் நம்ம முடிச்சிருக்கணும். இப்ப அவன் தொண்டை அவன் முடிச்சுதான், நாட்டுக்கு அவளை தொண்டு அதுக்குதான் வந்து அதை முடிச்சுட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு வரை அந்த தொண்டு பேசப்பட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்த அந்த கூட்டத்துல 150 பேர் இருந்தாங்க, இந்த 150 பேர் 149 பேர் தெரியும். அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களே 149 பேர் தெரியாது, குமரனை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. இது அரசியலுக்காக சொல்லல, எந்த நிகழ்வு எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் கடன் பதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்க இருக்கணும், முதல்ல. ஏன்னா முதல்ல போகக்கூடிய காலடி தான் பின்பற்றப்படும். முதல்ல பதிக்கக்கூடிய காலடி தான் பின்பற்றக்கூடியதாக இருக்கும், கடைசியில் உள்ளதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவ வாழ்க்கையில நீங்க கடை தேரணும்னா நீங்க முதல் நிலையில இருக்கணும். அவ நீங்க முதல் நிலையில இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அடுத்தவர்கள் கர்மாக்குள் நுழையாதவர்கள். ஏன்னா அந்த கர்மா அவங்களை என்ன பண்ணிடுறோம், அப்படியே பின்னுக்கு தரும். உங்களுக்கு தெரியாது, நீங்க ஏறிங்க தள்ளி விடுவோம் இல்லையா. உங்க மனப்பதிவு முதல் உங்க நிம்மதியை கெடுத்துரும், உங்க நிம்மதியை கெடுத்துரும். அப்புறம் தேவை இல்லாமல் நீங்க என்ன பண்ணீங்க, கர்மாவை உள்ள ஒட்ட வைப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கை இழந்து விடுவீர்கள். அடுத்தவர்களுடைய கர்மாவை நுழைகிற பொழுது நம் பங்கை இழந்து கொஞ்சம் கூடுதல் நின்று ஏதாவது விருந்து கொடுக்குறாங்க கேட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், நீ வாங்குறதுல மட்டும் கையை நீட்டில் இருந்ததுன்னா அவனுக்கு நிறைய போடுற, அவன் வாங்குறான் இவன் வந்து நினைக்கிறான் கையை எப்படி காட்டிட்டு இருந்தேன்னா நீட்டெல்லாம் விழுந்துருக்கோம், உன் கைக்கு வர்றது. நீ கை நீட்டுறதுக்கும் நேரம் இருக்காது, கை நீட்டும் போது போடுறதுக்கும் ஆள் இருக்கு, பார்த்துருப்பீங்க நிறைய கூட்டங்கள் எல்லாம் இல்லையா. உன் கர்மாவை நீ செய், உனக்கு வேண்டிய பங்கை நீ பெறாத நிச்சயமா கிடைக்கும். அப்ப நம்ம கடை தேர்வது, இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிருவாங்க, வாழ்க்கையில கடை தேர்வா நிறைய படிச்சுக்கலாம் போதும், நல்ல தவம் பண்ணா போதும், நல்ல யோகம் பண்ணா போதும், நல்ல தொண்டு பண்ணா போதும், எல்லாம் கரெக்டு தான். கடைசியில இதுதான் கடைசியா இருக்கிற மாதிரி இருப்பான். என்னது அடுத்தவங்க விஷயம், அது அடுத்த விஷயத்த நம்ம எங்க பேச போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பேசுறதுதான் அடுத்த விஷயம் வந்துடும். நீங்க பானையை கொண்டு போறீங்க, பானையை நல்ல கழுகுறீங்க, இங்க இருந்து போய் கஷ்டப்பட்டு வெயில போய் ஆத்துல போய் தண்ணி எடுத்து தூக்கிட்டு வந்து எல்லாம் கொண்டு வீட்டுல வச்சு என்ன பண்றீங்க, எல்லாம் பண்ணி தண்ணி எல்லாம் கொண்டுங்க. அப்படி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஆணி எடுத்து அப்படின்னு ஒரு தட்டு தட்டி பேசாம போனீங்கன்னு வைங்க, கொஞ்ச நேரத்துல தண்ணி அவ்வளவு காலையா. அவன் இங்க இருந்து பானையை கழுகுனது, கொண்டு போனது, எடுத்தது, வந்தது, வச்சது, நிரப்பினது, ஒரு ஓட்டையில் அடுத்தவர் கர்மாவை உள்ளுக்கு இழுப்பது உங்களை நீங்கள் ஓட்டையாக்கிக் கொள்வது போன்றது. கர்மாவே ஓட்டக்கூடாதுங்கும் போது அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அது அழுத்த இல்லையா, உங்களை எப்படி பரிசுத்தமாக்கணும். உங்கள் வரம்பை உணர்ந்து கொண்டு அதற்குள் வாழுங்கள், வாய்ப்புகள் நிச்சயமாக அவங்க அவங்க வேலையை அவங்க சித்தம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வயசுல அக்கறையே படக்கூடாது, அக்கறை பட்டாலே கர்மம் வந்துடும். அது அக்கறையில இருந்து இருக்கிறான் ஓங்க அறையப்பாரு, நீ ஓங்கரையில இருந்து அக்கறை போடணும், அக்கறை போக கூடாது. புரியுதா நான் சொல்றது. அப்போ கழு தரக்கூடிய வழி, அதனாலதான் சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான், ஒதுங்கிடுவான். ராவன் ஆண்டா என்ன, ராவன் ஆண்டா என்ன, எனக்கு என்னப்பா, என்னை ஆளக்கூடியவன் ஈசன், அவன் அல்லவா என்னை காக்கணும்னு கேட்கும். யார் ஆட்சிக்கு வந்தா யாருக்கு என்ன, இவன் என்ன பண்ணுவான், ஆட்சிக்கு வரக்கூடிய அரசுல பிடிச்சிருந்தா அது பார்க்கலாம், இது காப்பாத்தலாம், அது கிடைக்கும், இது கிடைக்க 1000 பேசிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் அரசனே இன்னொரு அரச வந்து என்ன பண்ணுவான், அவன் அரசு பண்ணி தூக்கிட்டு போயிடுவான், போகும்போது அவன் கூட இருந்தானே இவனை சேர்த்து வைக்கிட்டு போயிடுவான். யாரும் நிரந்தரம் இல்லை. நீங்கள் உங்கள் நிம்மதியை நிரந்தரத்தில் மட்டும்தான் தேட முடியும். உங்கள் நிம்மதியை எங்க தேட முடியா,
நிரந்தரத்தை மட்டும்தான் தேடும். நிரந்தரம் எங்க இருக்கிறது? நிரந்தரம் எங்க இருக்கிறது? வெளியா உள்ளுக்கா? உங்களுக்குள்ளதான். நிரந்தரம் வெளியில கிடையாது, நீங்க இருக்கிறது வரை தான் உங்களுக்கு நிரந்தரம். நீங்க போன பிறகு நிரந்தரம் என்ன இல்லைன்னா என்ன? உங்க நிரந்தரம் என்பது எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ள. நீங்க இருக்கிறது வரை தான் ஆதி மந்தம் என்பது உங்கள் பிறப்பு உங்கள் இருக்கும். உலகத்துக்கு ஆதி மந்தத்தை விட்டு அது உனக்கு என்ன தேவை? உங்க வம்சத்துக்கு, ஊருக்கு, நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் கூடாது இல்லையா? நீங்க இருக்கிற வரை உள்ள காலங்களை பாருங்க, அதுல உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும். அப்போ கடை தேறுதல், கடை தேற்றுதல் என்பது எதில் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது? தன் கர்மா இல்லையா? தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை தான் அறியாமல் தானே கிடைக்கின்றான். எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அடுத்தவர்கள் மீது அக்கறையோ கவனமோ வச்சுட்டா நம்ம கெட்டுட்டோம். ஏன்னா அவங்கவும் அவங்க தர்மா சொல்றாங்க, நீங்க உங்க தர்மா சொல்றீங்க. உங்க அளவுக்கு பாருங்க, பரிசுத்தம் தானா ஒட்டி அவன் பக்கத்து வீட்டுல எரியல, நம்ம சும்மா இருக்க முடியுமா? நீ எரியக்கூடாதுன்னா ஒரு துண்டு வகைக்கு வரும். எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீ பேசாம படுத்து தியானம் பண்ணிட்டு வந்துடும், அங்க இருந்து வேன் வந்து கடற்கரை கடற்கரைன்னு அழைச்சிடும், உன் வீட்டுக்கு வரதுனால அணைக்கப்பட்டு விடும். இல்லை இன்னும் நீ ரொம்ப தவசாலியா இருந்தேன்னு சொன்னா எதிர்த்து நீ பேசாம தவம் பண்ணிட்டாரு, டப்புன்னு ஒரு மழை அடிக்கும், தவ கவக வண்ண அடிக்கும், முடிஞ்சு வர எல்லாம் சாப்பாடு. அதிசயங்கள் எப்படியும் நடக்கலாம், ஆனால் நீங்கள் அற்புதம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்க எப்படினா அற்புதம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் அதிசயத்தை அனுபவிக்கும். இதற்காகத்தான் இறை விதத்தில் ஒரு வாக்கு உண்டு, குறை சொல்பவர்களும் குற்றம் காண்பவர்களும் குறை அறிவு உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ குறை அறிவு கரை சேர்மா? கரை சேர்றதுக்கு என்ன வேண்டாம், நிறைய அறிவுல வேண்டாம், அப்படிதானே? அப்போ கடை தேர்வதற்கு அடுத்தவர்கள் கர்மாவை கவனிக்காமல் வாழ்வது சிறப்பு என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோ வாழ்வோ.